புக் ரீடிங், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது புக் ரீடிங் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பசங்களுக்கு இந்த பழக்கம் இருக்கா இல்லையா, நம்ம எப்படி அந்த பழக்கத்தை பசங்களுக்கு கொண்டு வரலாம் இப்படி நிறைய பேரண்ட்ஸ் வந்து யோசிப்பாங்க. ஆனால் அதில் நம்மளால் செய்ய முடியுமா? புக் ரீடிங்லாம் அவங்களே தானே படிக்கணும், நம்ம எப்படி அதை போய் அவங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியும்? அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் பேரண்ட்ஸ்க்கு, எப்படி நம்ம பசங்களை வந்து புக் ரீடிங் பண்ணுறதுல அவங்களுக்கு அதில் ஆர்வத்தை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் அதை வந்து அதுக்கான ஒரு முயற்சியை அவங்க எடுத்துருக்கவே மாட்டாங்க. இன்னமும் நிறைய பேரண்ட்ஸ் வந்து பார்க்கலாம், அவங்களுக்கு அந்த பழக்கம் புக் ரீடிங் படிக்கிற பழக்கம் அவங்களுக்கு இருக்காது. ஆனால் நிறைய ஒரு ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் அப்படியே புக்கை வச்சுட்டு அப்படியே அதிலே மூழ்கி அதிலே படித்து அதை அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கிறது நம்ம நிறைய இடத்துல ட்ரெயின் நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். ஆனால் வந்து நமக்கு மனசில் வந்து அவங்களாம் பார்க்கும்போது நமக்கே இடம் முடியாத ஒரு விஷயம், ஐயோ இது ஒரு நல்ல பழக்கமாக தான் இருக்கும். அவங்கள பார்த்தினா சுற்றி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாமல் அவங்க அந்த புக்கை அப்படியே படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து நம்ம மனசில் என்ன நினைப்போம், இந்த மாதிரியான ஒரு பழக்கம் நல்ல பழக்கம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் அதை ஏதோ ஒரு காரணத்துக்காக செய்ய முடியாது. அந்த மாதிரியான புக் ரீடிங் பழக்கத்தை எப்படி உங்கள் பசங்களுக்கு நீங்கள் எப்படி கொண்டு வரலாம், அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அதாவது நம்ம சில பேர் இந்த புக் ரீடிங் அப்படின்னு சொன்னோன்னே சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, எனக்கு வந்து அந்த பழக்கமே கிடையாதுங்க, நான் எப்படிங்க நான் என் பசங்களுக்கு கொண்டு வர முடியும்? கண்டிப்பாக முடியும். அதாவது உங்களுக்கு அதுக்கான சூழ்நிலையோ அதுக்கான வசதியோ இல்லை அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை அதை செய்கிறதுக்கான உங்களுடைய வேலையில் இடப்பட்ட நேரத்தில் அதை செய்கிறதுக்கான நேரமும் உங்களுக்கு இல்லைன்னா கூட அந்த பழக்கத்தை உங்கள் பசங்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தலாம். அதுவும் எப்போ அறிமுகப்படுத்தலாம்னா சின்ன வயசுலேயே நீங்கள் கூட அறிமுகப்படுத்தலாம். ஒரு 3 வயசுலேருந்தே கூட அதை ஸ்டார்ட் பண்ணலாம். 3 வயசு இருக்கிற குழந்தை படிக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக படிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த ஸ்டோரி புக்கை நீங்கள் எடுத்து அந்த புக்கில் இருக்கிற கலர் பிக்சர்ஸ்லாம் காட்டி அதில் இருக்கிற சின்ன சின்ன விஷயத்தை ஒரு ஆக்ஷனாக ஒரு இதுவாக நீங்கள் அந்த ஸ்டோரியை வந்து டெவலப் பண்ணி சொல்லும் போது இதை வந்து நீங்கள் தினைக்கும் பண்ணணும். எப்பயாவது ஒரு வாட்டி பண்ணுறதுல யூஸ் கிடையாது, தினைக்குமே இதை எடுத்து நீங்கள் செய்யும் போது பசங்களுக்குள்ளே அவங்களுக்கே தெரியாமல் அதில் ஒரு நாட்டம் வரும். அது மட்டும் இல்லாமல் சில பசங்க சில பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, என் பையன் சுமாராக தாங்க படிப்பான், அவன் சாதாரணமாக ஸ்கூல் புக்கே படிக்க மாட்டான், அவனுக்கு போய் நான் எப்படிங்க புக் ரீடிங் பழக்கத்தை கொண்டு வர முடியும் அப்படின்வாங்க. அதாவது நீங்கள் அந்த பழக்கத்தை பசங்களுக்கு இதில் வந்து நல்லா படிக்கிற பசங்க நல்லா படிக்காத பசங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நீங்கள் வந்து எந்த மாதிரியான பசங்களுக்கும் அந்த பழக்கத்தை கொண்டு வரலாம். இதனால் அவங்களுக்கு வந்து ஒரு சுமாரான படிக்கிற பையனுக்கு வந்து புக் ரீடிங்கை நீங்கள் அறிமுகப்படுத்தும் போது கண்டிப்பாக அவனுக்கு நாளைக்கு அகாடமிக்லேயும் அவன் வந்து ஒரு நல்லா படிக்கிற பையனாக மாறத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதனால என்ன யூஸ் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா இதில் வந்து நிறைய அவங்க வந்து அர்த்தம் தெரிஞ்சுப்பாங்க, அந்த கதையோட மீனிங் தெரிஞ்சுப்பாங்க, வாழ்க்கையில் பக்குவப்படுறதுக்கான விஷயங்கள் நிறைய அதில் இருக்கு. நிறைய அவங்க வந்து வாழ்க்கையில் வந்து அந்த புக் ரீடிங் பண்ணுறவங்க வந்து வாழ்க்கையை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் நிறையா இருக்கும். நிறைய பக்குவப்படுவாங்க. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப பக்குவமாக பேசுவாங்க. இவங்களாம் எப்படி இந்த இது வந்து எப்படி நம்மளால அதை பண்ண முடியலையே, அவங்களுக்கு அந்த அறிவு எப்படி இருக்குன்னா அவங்களாம் பார்த்தோன்னா புக் ரீடிங் பண்ணுற பழக்கம் இருக்கும். அதுக்காக உடனே வந்து அதாவது இப்போ இருக்கிற பசங்க நல்லா படித்து நல்ல நிலையில் வந்துடுறாங்க, ஐடியில் வேலை செய்கிறாங்க, நல்ல நல்ல ஆஃபீஸ் நிறைய பெரிய உத்தியோகத்தெல்லாம் போயிடுறாங்க. ஆனால் ஒரு மனதைரியம் இப்போ இருக்கிற பசங்களுக்கு கிடையவே கிடையாது. அதுவும் இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற வளர்கிற பசங்களுக்கு மனதைரியம் இருக்குமா அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப ஒரு கேள்விக்குரிய விஷயமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த புக் ரீடிங் படிக்கும் போது அவங்க பிரெயின் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஒரு ஒரு ஸ்டோரியை புரிஞ்சிக்கிறதுக்கான தன்மை அதை வேறு வேறு விதமாக அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற இது வந்து அவங்களுக்கே தெரியாமல் இம்ப்ரூவ் ஆகும். அதனால் அவங்களுடைய பிரெயின் வந்து நல்லா வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கக்கூடிய ஆற்றல் வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளே கூட அவங்களுக்கு வந்து அம்மா எப்படி இருப்பாங்க, அப்பாவோட மனநிலை இது, இவங்களுடைய மனநிலை இது, குழந்தையோட மனநிலை இது, இப்போ ஒரு தாத்தா பாட்டி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அடுத்தவங்களுடைய மனநிலை அடுத்தவங்களுடைய இதை நல்லா புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அவங்களுக்கே தெரியாமல் அதில் வந்துடும். இது வந்து புக் ரீடிங்னால் நிறைய பல பயன்கள் இருக்குங்க. தயவு செய்து பசங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, இதை நீங்கள் படித்தே தான் ஆகணும், இதை நீங்கள் செஞ்சே தான் ஆகணும் மட்டும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் குழந்தைங்களுக்கு அந்த புக் ரீடிங் பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வாங்க. வாரத்தில் ஒரு சனி ஞாயிறு அறிமுகப்படுத்துங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு தினைக்குமே இந்த பழக்கத்தை தொடரணும். ஸ்கூல் டேஸில் முடியுமா அப்படின்னு கொஞ்சம் யோசனா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் வந்து அதுவே வந்து நீங்கள் வந்து ஒரு கண்டிப்பாக நீங்கள் வார கடைசியில் செய்யலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழக்கத்தை அவங்களுக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா, சின்ன வயசுலேயே கொண்டு வந்துட்டிங்கன்னா அதை வந்து அவங்க எவ்வளோ பெரிய வயசானாலும் சரி, அவங்க ஒரு எவ்வளோ பெரிய பதவிக்கு போனாலும் சரி, அந்த புக் ரீடிங் பழக்கத்தை அவங்களால வந்து விடவே முடியாது.
ஒரு வாட்டி பழக்கம் பண்ணிட்டாங்கன்னா இதனால் நிறைய யூசர்ஸ் இருக்குங்க. அதாவது இந்த இதனால் வந்து மொபைல் அடிக்ஷன் சுத்தமாக போயிடும். ஸ்க்ரீன் டைம், டிவி பார்க்குற டைம், அதாவது ஸ்க்ரீன் டைம்ங்கிறது எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன். டிவி பார்க்குறது, இது லேப்டாப்பு எல்லாமே சேர்த்து, இதில் எல்லாமே உங்களுக்கு வந்து குறைஞ்சிரும். ஸோ கண்ணுக்கு பாதிப்புங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிரும். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஃபோன் பார்த்து அதனால் வர பாதிப்பை விட இதில் வந்து புக் ரீடிங் பண்ணுறதுனால வர கண்ணுக்கு வர பாதிப்புகள் வந்து கம்மி தான். அதே மாதிரி இதுக்கான சூழ்நிலையெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் பசங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணணும். சூழ்நிலைங்கிறதுனா ஒரு நல்ல வெளிச்சம், ஒரு நைட்டில் கூட இவ்வளோ தூரத்தில் வச்சு படிக்கணும், அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கான ஒரு அமைதியான சூழ்நிலை, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து அவங்களுக்கு வந்து அதை ஏற்படுத்தி தந்தால் தான் அதுக்கான அவங்க வந்து அப்போ தான் அதை அதில் போய் அதை படிக்கிறதுக்கான ஒரு முயற்சியை அவங்க எடுப்பாங்க. ஸோ இது ரொம்ப 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 இது ரொம்ப அந்த பசங்களுக்கு அதை நீங்கள் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கே அறியாமல் அந்த பழக்கத்தை அவங்களுடைய லைஃப் லாங் ஃபுல்லாக அதை தொடர்வதற்கான வாய்ப்பு வந்து நல்லாவே இருக்கும். ஸோ வந்து நான் வந்து மொபைல் அடிக்ஷன் பற்றி ஏன் இதில் சொல்கிறேன்னா, நான் மொபைல் அடிக்ஷன் பற்றி நான் ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு மொபைல் அடிக்ஷனால் என்னென்ன பாதிப்புகள் வருங்கிறத நீங்கள் அதில் போய் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ரீடிங் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கே வந்து ஒரு அகாடமிக்கில் வந்து கூட அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு மாணவனாக வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் புக்குன்னு சொன்னோன்னே உடனே வந்து அப்படியே போய் கடையில் போய் விலை உசந்த புக்கெல்லாம் போய் வாங்கின்னு வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு லைப்ரரியில் கூட போயிட்டு ஒரு 15 days போயிட்டு அவனுக்கு பிடிச்ச தலைப்பில், அவனுக்கு பிடிச்ச, அவனுக்கு என்ன பிடிக்கும், எந்த தலைப்பில் அவனுக்கு பிடிக்குமோ அது தொடர்பான ஒரு புக்கை ஒரு 3-4 கொண்டு வந்து ஒரு 15 days ஒன்ஸ் கொண்டு வந்து அதை படித்து முடிச்சோடனே திருப்பியும் கொண்டு போய் அதை லைப்ரரியில் கொண்டு போய் ரிட்டர்ன் பண்ணிட்டு திருப்பி வேறு ஒரு 4 புக்கை கொண்டு வந்து கொடுங்க. இந்த மாதிரி, அதாவது நான் புக் ரீடிங் சொன்னோன்னே உடனே இது வந்து நம்மளால் பண்ண முடியாது, இது நம்ம குடும்பத்துக்கு வந்து அதெல்லாம் நம்ம வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது, நீங்கள் யோசிக்காதீங்க. எல்லாராலும் பண்ண முடியும். பக்கத்தில் இருக்கிற லைப்ரரியில் போய் எடுத்து அவனுக்கு பிடிச்ச சின்ன சின்ன கதை, இதனால் இப்போ தமிழ் புக்கெலாம் படிக்கும் போது நல்லாவே தமிழ் வந்து இம்ப்ரூவ் ஆகுங்க. எப்படின்னா, அவங்க அதை எழுத்து கூட்டி படிக்கும் போது அவங்களுக்குள்ளே நிறைய அந்த மீனிங்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சுப்பாங்க. ஒன்ஸ் வந்து அதோட மீனிங் வந்து தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் வந்தோடனே அதை வந்து அவங்க வந்து பயன்படுத்தவும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இதனால் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அந்த தமிழோட அந்த தமிழ் பேசுகிற இது எல்லாமே உங்களுக்கு, இப்போ இருக்கிற பசங்க தமிழ் வந்து ரொம்பவே குறைஞ்சிடுச்சு. அதுவும் இப்போ இங்கிலீஷ் மீடியம் எல்லாரும் சேர்த்த உடனே தமிழ் பேசுகிறது வந்து வீட்டில் தான் பேசுகிறாங்களே ஒழிய ஸ்கூல்லலாம் கம்பல்சரி இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த தமிழ் பயன்படுத்துகிற பயன்பாடுங்கிறது ரொம்பவே குறைஞ்சிடுச்சு. ஸோ இது மூலமாக அவங்களுக்கு வந்து இந்த புக் படிக்கும் போது அந்த தமிழ், அதுவும் முக்கியமாக தமிழ் புக்கெலாம் படிக்கும் போது நல்லாவே அவங்களுக்கு அந்த தமிழில் வர சில யூஸ் பண்ணுற அந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப, அதுக்கான அர்த்தங்களை ரொம்ப அதிகமாகவே அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இந்த பழக்கம், இந்த புக் ரீடிங் பழக்கம் சின்ன வயசுலேயே கொண்டு வந்துட்டிங்கன்னா இது வந்து எப்போவுமே அவங்க வந்து தொடருவாங்க. ஸோ இது ஒரு நல்ல பழக்கம். ஸோ நிறைய பேர் வந்து இதை நம்ம பசங்களுக்கு கொண்டு வரலாமா வேணாவா அப்படின்னு யோசிச்சுட்ருக்க பேரண்ட்ஸ் வந்து இதை வந்து சின்ன வயசுலே, ஒரு 3 கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம். இல்லை நான் ஆரம்பிக்கவே இல்லைன்னா கூட இப்போ கூட ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான், உங்கள் பையனுக்கு தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். நன்றி.